Hello friends, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு சாபிஸ் vlogல எங்களோட இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன உங்க எல்லாத்துக்கும் ரமதான் எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு ஹரியாலி சிக்கன் டிக்கா பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். 3-4 பல் பூண்டு சேர்த்துட்டு அது கூட சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கையளவு புதினா கையளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஹரியாலி சிக்கன் டிக்காக்காக மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 3 வெரைட்டியில் சிக்கன் டிக்கா பண்ண போகிறேன். ஸோ சிக்கனை வந்து 3 பேட்சாக பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பேட்ச் சிக்கனை வந்து ஹரியாலி சிக்கன் டிக்காக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து கியூப் கியூபாக கட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். ஹரியாலி சிக்கன் டிக்கா செய்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் சிக்கன் செய்திருக்கேன். அதில் வந்து 1/2 லெமன் எடுத்துக்கலாம். 1/2 லெமன்லையுமே கொஞ்சமாக ஸ்கியூஸ் பண்ணி விட்டால் போதும். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஹரியாலி சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கான மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே சிக்கனோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 hours அப்புறம் இது குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் அகரகர் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதை ஊற வச்சுருவேன், ஏன்னா அப்போ தான் குக் பண்ணும்போது அது ஈஸியாகவும் கரையும். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நன்னாரி சர்பத் செய்கிறதுக்காக 2 லெமனை நல்லா ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு அது கூடவே அந்த நன்னாரி சர்பத்தோட சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதை வந்து நோன்பு திறக்கிற டைமில் தான் எடுப்பேன். ஸோ அதுக்குள்ளே நல்லா கூலிங் ஆகிடும். டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக்கில் 4 பீசஸாக வந்து குத்தி வச்சுக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸையுமே நான் இப்போது ஸ்கியூவரில் குத்தி வச்சுட்டேன். எனக்கு வந்து 3 ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஹரியாலி சிக்கனுக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி இன்னும் நான் 2 வெரைட்டி வந்து சிக்கன் டிக்கா செய்யணும். இப்போ ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைனா ஒரு பழைய தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து பேனில் சேர்த்துட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹரியாலி சிக்கன் டிக்கா ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கடையில் ஃபிர்னி பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கேஷ்யூஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு கப் பாயில்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வந்ததும் 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் சுகருக்கு பதில் அது கூட சேர்த்துக்கலாம். நார்மலாக பண்ணுறதை விட கண்டென்ஸ் மில்க் வச்சு பண்ணும்போது இன்னுமே நல்லா ரிச்சான ஒரு ஃபிர்னி நமக்கு கிடைக்கும். இஃப்தாருக்கு சூப்பரான ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஹரியாலி சிக்கன் டிக்காவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்காக ஹரியாலி சிக்கன் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்னா டர்க்கிஷ் சிக்கன் டிக்கா அப்புறம் நார்மல் சிக்கன் டிக்கா பண்ணிகிட்ருக்கேன். இது மேரினேட் பண்ணுறதுலேருந்து அது செய்கிறது வரைக்கும் நான் வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். மூணு ஃப்ளேவர்லேயுமே நான் சிக்கன் டிக்கா ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அகரகர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அகரகர் வந்து நான் ரெண்டு லேயர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஒரு லேயர் வந்து மில்க்கு, இன்னொரு லேயர் வந்து நார்மல் வாட்டர். ஸோ மில்க் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் மில்க் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததும் அதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா அகரகர், அதிலிருந்து பாதியை வந்து இந்த மில்க் கூட சேர்த்துட்டு அது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கிளாஸில் தான் அகரகர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க மில்க்கை வந்து ஹாஃப் லேயர் வர வரைக்கும் ஊற்றிக்கலாம். எல்லா கிளாஸ்லேயுமே இப்போ ஹாஃப் லேயர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் செட் ஆக விட்டுடலாம். இது செட் ஆகிட்டு இருக்க டைமில் நெக்ஸ்ட் லேயரும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான அளவு சுகரும் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைய விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால் சேர்த்துட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் அகரகர் இருக்கு இல்லையா ஊற வச்சுருந்தது, அதையும் இது கூட சேர்த்துட்டு அது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணியில் அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் லேயர், அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அது மேலே இந்த செகண்ட் லேயரை வந்து ஊற்றிட்டு திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மலாகவே வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை. அவ்வளோதான், அகரகரும் ரெடி ஆகிடுச்சு. அகரகர் ஃபினிஷ் பண்ணதுமே எனக்கு நிறையாவே டைம் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் நான் நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்காக கேண்டி சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதை வந்து நான் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவேன். அடுத்து நம்ம இஃப்தார் டைமில் நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதோட ஃபுல் ரெசிபி வந்து நான் கூடி சீக்கிரம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். நெக்ஸ்ட்டு நோம்பு கஞ்சி செஞ்சலான ஹாஃப் கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே ரெண்டு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. அது கூட நான் இந்த மாதிரி ஒரு கேரட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் கஞ்சிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் போட்டுட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணாலே போதும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலில் ஏற்கனவே நான் கறி நோம்பு கஞ்சியோட ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நோம்பு கஞ்சி பண்ணி முடித்ததுமே குயிக்காக நான் ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் போண்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இஃப்தாருக்கு டைமும் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மூணு வெரைட்டியில் சிக்கன் டிக்கா பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நோம்பு கஞ்சி, அப்புறம் அது கூடவே டபுள் லேயரில் அகரகர் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் டேட்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபிர்னி, அப்புறம் ஆனியன் போண்டாக்காக கோகோனட் சட்னியும் இருக்குது, அப்புறம் அது கூடவே நன்னாரி சர்பத்தும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இஃப்தாருக்கு இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.